அவனுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இள உயிர் உள்ளவரை கொடுங்கள். உங்கள் பொய்யானதே தீராத காதல் மீறியாக மோத ஊரங்கள் மடைமாறும். இப்படியே நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா கல்யாணம் பண்றது எப்ப? உனக்கும் 30 வயசு ஆக போகுது, உன் ஜாதகமும் சரியில்லை. அம்மா 5 மாப்பிள்ள பாத்திருக்கேன், உனக்கு ஓகேன்னு சொன்னா நான் பார்க்கவா? ஏதாச்சும் சொல்லுமா? பார்க்கனா எங்க பொண்ணு பார்க்கவா? ஆமாம்மா, வீட்டுக்கு வர சொல்கிறேன். உனக்கு சரினா நீ பார்த்து சொல்ல முடியுன்ட்டு. பொண்ணு பார்க்கலாம் வர சொல்ல வேணாம், நான் வேணும்னா தனியாக போய் அவங்கள சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா சொல்கிறேன், அப்புறம் வேணும்னா பொண்ணு பார்க்கலாம். தனியாகவாம்மா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்லவா? ம், சரி. சரிம்மா, சந்தோஷமாக இருக்குமா? இப்பயாவது சம்மதிச்சியே. Hi, nice to meet you. Hi, nice to meet you. இந்தாட உன்ப அழகா இருக்குல்ல? ஆமா, நான் இங்க ஏற்கனவே வந்திருக்கேன். ஓ, யார் கூட? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நல்லா இருக்கீங்க பார்க்க. ஹிந்தி படத்துல வர வில்லன் மாதிரி இருக்கீங்க. Thank you. If you don't mind, நான் அந்த ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிக்கிறேன், ரொம்ப சூடா இருக்கு. ஓகே. சொல்லுங்க தங்கவேலி, ஹவ் ஓல்ட் ஆர் யூ? இன்னொரு 6 மந்த்ஸ்ல எனக்கு 30. வாவ், ஓகே. 30 வயசுக்கும் சிங்கிளா தான் இருந்தீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி எனி பாய் ஃப்ரெண்ட்? இருந்தது. எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. 3 இயர்ஸ் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அப்புறம் ஒரு கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிட்டோம். நீங்கள்? எனக்கா? எனக்கு டீனேஜ் டைமில் பேர் இருந்துச்சு. என்ன பேர்? காதல் மன்னன். ஓ, உங்களுக்கு எத்தனை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்? ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு 12 பேர். ஓகே. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சொந்தமாக டேட்டு ஷாப் வச்சுருக்கேன். ஓ, அப்போது இதெல்லாம் நீங்கள் போட்டதா? ஆமாம், இதெல்லாம் நான் தான் போட்டேன். இது வந்து கோய், இது வந்து கண்ணு, லூஸு அது என் பேர். இங்கே பாருங்களேன் கோப்பினே, இதெல்லாம் குத்துனாதான் பார்க்குறவங்க வந்து பயப்படுவாங்க. பாம்பு டேட்டெல்லாம் ஆக்சுவலி குத்தக்கூடாது, நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போதான் கெத்தாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு வந்து. நான் வந்து டேட் சூப்பர் வச்சிருக்குன்னு தெரியும். நம்ம கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும்ல? ஆமாம், பயங்கரமாக தான் இருக்கு. நீங்கள்? நான் ஆஃபீஸ் ஜாப் பார்க்குறேன், சிம்பிள் கிளரிக்கல் ஜாப். எனக்கு நல்ல வருமானம் இருக்கு, உங்களை நல்ல ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கோ. சரி திகழ்வெளி, 3 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏதோ நடக்காம இருந்திருக்கும். நடந்தது. டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் இதெல்லாம் பெருசா பொறுப்படுத்த மாட்டேன். சோ, உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு.
ஆ சரி, அப்புறம் நான் என் அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு அப்புறம் சொல்கிறேன், பொண்ணு பார்க்க வாங்க. ஓகே, மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டையாவது. மாப்பிள்ளை பார்த்து பேசினியாமா? என்ன சொன்னாரு? பார்த்தேன், ஆனால் எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? உனக்கு இதான் ஒரு குற்றம்னு சொல்லிட்டு கிடக்குற நீ? என்ன ஏதோ கேட்காதீங்கம்மா, கொஞ்சம் தனியா விடுங்க. எப்பதான் விடுதலை வரமோ எனக்கு தெரியலப்பா. ஆ சரி, அப்ப நான் என் அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன், பொண்ணு பார்க்க வாங்க. ஓகே, கண்டிப்பா. இப்ப நான் அவள சீக்கிரமா வீட்டுக்கு போறீங்க? ஏன், நான் வீட்டுக்கு போலாம்னு இருந்தேன். இப்ப நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கா? அவள சீக்கிரமா வா, வேற எங்கச்ச போலாமே. தெரியும் உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு என் முடிவை சொல்றேன். ஓகே பை. ஹலோ திகில்வேலி. நல்ல மாப்பிள்ள. திகில்வேலி. எங்க அம்மா? திகில்வேலி, திகில்வேலி. ஜஸ்ட் மிஸ். நீங்களும் இந்த பூ மாதிரியே ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுவும் பாருங்களேன், நம்ம மேட்சா இருக்கிற மாதிரியே பூவும் மேட்சா இருக்கு. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, மெனு கொடுக்குறீங்களா? ஓகே, தேங்க் யூ. சாப்பாடுலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கு. நான் டயட்டில் இருக்கிறதுனால ஒரே ஒரு மசாலா தோசை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்கள். இருங்க, நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ ஆ, ஒரு காஃபி. காஃபியா? ஓகே. மசாலா தோசைலாம் கேட்டேன். பரவாயில்ல, இதை சாப்பிடுங்க. இந்த கடையில் சிக்கன் பிரியாணியும் தந்தூரி சிக்கனும் செம்மையாக இருக்கும். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. சரி, ஓகே.
பீஸு, ஆஹா அட இன்னொரு லெக் பீஸு, அட எடுக்க எடுக்க லெக் பீஸாக வந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இருக்கு கல்யாண திருவிழா. அம்மா தாயே, அண்ணன் பொண்ணி தாயே, எவ்வளோ விதவிதமாக இருக்கு சாப்பாடு. இன்னைக்கு ஒரு குட்டி குட்டி இருக்கு. என்ன முட்டை வேணாவா? பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். நீங்க தான் பிரியாணி வேண்டாம் நீங்க, பரவாயில்ல முட்டை நானே எடுத்துக்கிறேன், நீங்க பிரியாணி சாப்பிடுங்க. அப்புறம் உங்களை பத்தி சொல்லவே இல்லை. இந்த சிக்கன் இருக்க சும்மா மெது மெதுன்னு அப்படிதான் இருக்கு. போங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஆ சமைக்க தெரியும். சூப்பர். அப்புறம் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இந்த சிக்கன் சும்மா மெது மெதுன்னு பஞ்சாமிரதம் மாதிரி தொண்டைக்குள்ள இறங்குது. இங்க பாருங்க, இந்த அப்பளத்தை இப்படி வச்சு சோத்தை இப்படி பிசைஞ்சு ஒரு உருண்டை புடிச்சு போட்டுதான் இருக்கு. போங்க சாப்பிடுங்க. அட பாக்காதீங்க, எனக்கு வயிறு வலிக்குமுங்க. சாப்பிட்ட சாப்பாடுலாம் சும்மா வயிறு அப்படிதான் ஃபுல்லாச்சுப்பா, ஃபுல்லாச்சுப்பா சாமி. வந்ததுலேருந்து நம்ம ரெண்டு பேரும் சரியாகவே பேசலை. கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போவோமா? உங்களுக்கும் சாப்பாடு செருமான ஆன மாதிரி இருக்கும். வேண்டாங்க, பாயசம் சொல்லியிருக்கேன், குடிச்சா கரெக்டாக எல்லாம் சரியாயிருவுங்க. அண்ணே ரெண்டு பாயசம். இல்லை இல்லை எனக்கு வேண்டாம். இல்ல பரவாயில்ல குடிங்க அண்ணே, ரெண்டு பாயசம் எடுத்துவாங்க. நீங்க தான் வேணாட்டீங்களா? பரவாயில்ல நானே குடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். அண்ணே பில்லு. வேட்டி கட்டிட்டு ஒரு அவசரத்துல ஓரட்டை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்காக பில்லை நீங்கள் பே பண்ணிடுறீங்களா? பொண்ணு பார்க்க வரப்ப தாமரை தட்டு வச்சு கொடுத்துட்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லவே இல்லை. சாமி எப்படியாவது இது ஓகே ஆயிடணும். ஹாய் இருமாச்சா, திருப்பி அடிக்கிறேன். கார்த்திக். ஹாய் ஐ அம் திகழ்விழி. சரி வாங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு வரலாம். ஆ போலாமே. அப்புறம் மச்சான் பொண்ணு பக்கம் வந்திருக்கேன், எக்ஸைட்டட் மேன். ம்
டேய் பொண்ணு பக்கம் வந்திருக்கேன்னு சொல்கிற, என்னடா கலாய்க்கிற, அட பாவி, ஏண்டா. இந்த பொண்ணு என்ன சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்குது. யாராச்சும் பார்க்குறாங்களா? இல்லை. ஓகே ரைட்டு, இங்கே ஒரு ஷார்ட் எடுத்துருவோம். எஸ் இட் வாஸ் அ நைஸ் கிளிக். ஒன் மோ. சீஸ், சாமி கும்பிட்றத நிப்பாட்டது போல். சரி, மெமரிஸ்க்காக அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? பாஸ்ரீஸ்ல. ஓ, பொண்ணு பார்க்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? யப். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன். இதான் பொண்ணு பார்க்குறது, என்னோடய மொதல் வாட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொண்ணை பார்க்குறீங்களா? ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அப்புறம் மக்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முனிஸ்வர கோயில் தான். ஆமாம், முனிஸ்வர கோயில். எஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டட். யப். கார்த்திக், கார்த்திக் கொஞ்சம் லைவ்லேருந்து வெளியே வரீங்களா ப்ளீஸ்? ப்ளீஸா? ஓகே 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 காய்ஸ், வில் பி பேக் சூன். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. செக்இன் பண்ணிக்கிறேன். ஆமாம், இது வந்து காளியாத்தா கோயில் தானே? காளியாத்தா கோயில் தானே இல்லையா? முனீஸ்வர கோயிலா? ஓகே, சரி சொல்லுங்கள் திகழ்வி, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? அது வந்து இருங்க. என்னது நம்பரு சோலாவுட்டா? சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். ஓகே 2304 ஆண்டோட. ஓகே சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகேயா? சரி மச்சான், நான் திருப்பி அடிக்கிறேன். பாய். நீங்கள் பிளாக்ல ஃபார்வர்ட் இருப்பீங்களா? இல்லை. நீங்கள் பிளாக்ல எடுக்க போகிறேன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேயா? சரி சரி, இருங்க, நான் ஒரு பூமரங்க எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். சீஸ். ஓகே, யப், நைஸ். சரி, நான் இது இன்ஸ்டாவில் போட்டுறேன். ஓகே. மச்சான், நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், இப்போ ஆரம்பிச்சான். ஏ, எஸ், ஓகே ஓகே ஓகே. ஏ சரி சரி, ஓகே, மறக்காமல் ஹார்ட் போட்டுரு. ஓகே மச்சான். அப்புறம் சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். ஆ டி, மிஸ் கால் வந்துச்சுடா. இருங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஆ சொல்லு மச்சா. கிளம்புறீங்களா? ஆமாம், கிளம்புறேன், டைம் ஆச்சு. போர் அடிக்குதா? சரி வாங்க, டிக்டாக் பண்ணுவோம்.
உங்களுக்கு டிக்டாக் இருக்கா? என்னது டிக்டாக்கா? அப்படின்னா வாட் பிட்டி இந்த சிட்டி டிக்டாக்னா என் ஃபோனை பிடிங்க நான் காட்டுறேன் வாங்க. அத்திரட்டிப்பே ஓகே இங்கே வாங்க இங்கே வாங்க ஓகே அப்படியே வச்சுங்க ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க எஸ் ஓகே எடுத்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? போதும் கிளம்பலாம். அப்படியா? சரி வாங்க போவோம். டிக்டாக் பார்த்தீங்களா எப்படி நல்லா இருந்துச்சா? நான் வீட்டுக்கு போகணும். கிளம்புறீங்களா? ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்க? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆக்சுவலி எனக்கு பிடிக்கல. அப்படியா? ஏன் என்ன காரணமா? வந்ததுலேருந்து ஃபோனு கையுமாக இருந்தீங்க, என்கிட்ட பேசின மாதிரியே தெரியல. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசுகிறாங்கன்னா ஐ கான்டாக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. இல்லை ஆக்சுவலி ஆஃப் டேஸில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணுவானுங்க. ஸோ தட்ஸ் அபவுட் இட். யா அது இல்லை, மொதல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசுனீங்களே, அவர்கிட்ட சொல்லலாமே நான் வீட்டுக்கு போய் ஃபோன் அடிக்கிறேன்னு. அதை சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. ஓகே பாய். பாயா? என்னடா பண்ண நான், ஏன்னா இந்த பொண்ணு இப்போ ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு போகுது. ஹா சரி, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அல்லிமித்தி அல்லி போ அல்லிமித்தி அப்ஸ்கா. எங்கே இருக்கீங்க? ஹலோ, நான் வந்துட்டேன். நீங்கள்? ஆ நானும் வந்துட்டேன். ஓ ஹாய். ஓ ஸோ ஸ்வீட், தேங்க்யூ. ஓகே வாட்ஸ்அப்பில் டிபியில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இல்லையே. ஓ அதுவா? அது 5 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தது. அதான் எனக்கு ஆமா, எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் ஆவது சாப்பிடுவோம். மை காட், அப்ப உங்க பிளட் சுகர் லெவல்னா எப்படி? ஆ இல்ல, நான் அதெல்லாம் செக் பண்ணது இல்ல. எதுக்கும் செக் பண்ணுங்க. திடீர்னு டயபெட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுனா? ஹலோ, என்னங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க கொலஸ்ட்ரால் லெவல், பிபி லெவல் இதெல்லாம் எதுக்கும் செக் பண்ணுங்க. பாருங்க, உங்க கழுத்தை பார்த்தா ஏதோ தைராய்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எதுக்கும் அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க. ஹலோ, ஏ கழுத்தே இப்படிதான். டோன்ட் பி சில்லி ஓகே. இல்ல செக் பண்றது எதுக்கும் நல்லது தானே. திடீர்னு இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு நீங்க மண்டே போட்டீங்கனா ஃபினரல் எக்ஸ்பென்சஸ்லாம் யார் பார்க்கிறது? என்னங்க நீங்க இப்படிதானா? இல்ல ஆமா, எல்லாரும் சிரிக்க வச்சு பார்க்கறது தான் என் வேலையே. யா சரி, நான் இப்போ தண்ணி வாங்கிட்டு வரேன். ஓகே. பாருங்க, நான் வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸ், ஸோ நான் சாக்லேட் மில்க் ஷேக்லாம் வாங்கல, இந்த ஹெல்த் ட்ரிங்க் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடிச்சு பாருங்க. தேங்க்யூ.
பிடிக்குது. புளிப்பாதான் இருக்கு. பிடிக்குதா? எங்க கூட இல்லையே. இன்னைக்கு இது ஸ்வீட்டா இருக்கா? ஆமா, அதான் நீ குடிச்சிட்டல்ல. ஸோ பிடிச்சிருக்கா? திகழ், அப்புறம் இந்த நாலு மாப்பிள்ளையும் பார்த்தது உனக்கு சரியில்லையா? ஆமாம். அப்புறம் நாளைக்கு எதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்க்குறேன்? எனக்கு இதே வேலையா, வரிசை நிறைய மாப்பிள்ளை பார்க்குறது? நீ வேண்டான்னு சொல்கிறது இதே தொழிலா போச்சு உனக்கு? இத பாரு திகே, நீ அடுத்த மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாம். நீ அதே பதில் தான் சொல்ல போற. புதுசா ஏதாச்சும் சொல்ல போற? இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்ல போற? எனக்கு பிடிச்சிருந்தா தான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும். திகே, உனக்கு 30 வயசு ஆனிச்சுன்னா ஜாதகத்துல சொல்லியிருக்காங்க உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு, சரியா? அதுக்குதான் இப்ப அவசர அவசரமா உனக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அதுக்கு நான் இப்ப என்னமா பண்ண முடியும்? எந்த கல்யாண காட்சிக்கும் எங்குமே போக முடியல. எப்ப மகளுக்கு கல்யாணம், எப்ப மகளுக்கு கல்யாணம், எல்லாரும் கேட்கறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லுமா? கல்யாண காட்சிக்கு போகாதீங்க. உங்களை யாரு போக சொன்னா? ஓ, எந்த பதில் வேற சொல்லுவியா நீ? நான் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்காக, அடுத்தவங்களுக்கு மொய் வைக்கல. என்ன சொல்ல வர நீ? இப்ப நீ நல்ல நேரத்துல பிறந்ததா இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்திருக்காது. எந்த நேரத்துல பிறந்தியோ நீ? எல்லாம் சரியான நேரத்துல சரியா நடந்திருந்தா நான் ஏன் தப்பான நேரத்துல பிறக்க போறேன்? பார்த்து பேசு. சே, நீ வர மாப்பிள்ளை கிட்ட தான் என்னத்த பேசுவியோ? எல்லா மாப்பிள்ளையும் உனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல, தலை இழுத்து உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. மா, நான் மாப்பிள்ளைய பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்றேன்னு சொல்றீங்களே, நீங்க பாத்தீங்களே மொத மாப்பிள்ளை மகேன், அவன் என்ன கேட்டான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட ஒன்னா இருக்கலாமான்னு கேட்டான். ரெண்டாவது மாப்பிள்ளை பாலு எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வர சொன்னா அவனுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வரான். மூணாவதா பார்த்தீங்களே, என்னை பார்த்தானோ இல்லையோ அவன் ஃபோனை பார்த்தது தான் அதிகம். இப்போ நாலாவதா ஒன்று பார்த்தீங்களே, கல்யாணம் கூட ஆகலை. உனக்கு ரெகுலர் மென்சஸ்ஸா இல்லை இரெகுலர் மென்சஸ்ஸான்னு கேட்குறான். இவங்களெல்லாம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? சும்மா பிடிக்கல பிடிக்கலன்னு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். கடைசியாக அஞ்சாவது மாப்பிள்ள பார்க்க போவேன். எனக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா என் லைஃபை நானே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணமே ஆகலைன்னா பரவாயில்ல, நான் இப்படியே இருந்துடுறேன். அபி, என்ன அபி, எங்கே எங்கே போயிட்டு வரீங்க? ஏய் ஜோதி, என்னப்பா ரொம்ப நாளாக சொன்ன பார்த்து? இப்படியே விண்டோ ஷாப்பிங் தேக்கா வரைக்கும் போகலான்னு போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு வரம் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்னாச்சு, ஏதாவது அமைஞ்சிச்சா? எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்து அமையவே இல்லை ஜோதி. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? பொண்ணுக்கு வேற 30 வயசாகுதுன்னு சொல்கிறீங்க, காலாகாலத்தில் அது அது முடிக்கணும். எல்லாம் என் கையிலையா இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? காலம் போய் கல்யாணம் பண்ணி வச்சா குழந்தைகள்லாம் சிலதாக இருக்குங்க, பெற்றவங்களை பார்த்தா வயசானவங்க மாதிரி ஆயிடுவாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அது அது காலாகாலத்தில் நடந்தது தானே ரைட்டாக இருக்கும். என் கையிலையாக இருக்குது, எல்லாம் ஆண்டவர் தான் பார்க்கணும். இப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி மட்டும் என்ன ஆகப்போது? 30 வயசு ஆனால் என்ன பொறுமையாக செய்யக்கூடாதா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எல்லாம் நடக்கிற கரெக்டாக நடக்கட்டுமே, அவங்க செஞ்சு மட்டும் என்ன பார்க்க போகிறாங்க? எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, இப்போ டைவர்ஸ் ஆகுதுன்னு கேட்கவே பயமாக இருக்கு. எதுக்கு நடக்கிற காலத்தில் நடக்கட்டும். சரி நான் வரேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இப்படி சத்தம் போட்டு போகிறாங்க இந்த அம்மா? அம்மா,
திகழ்வெளி பாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், உக்கார். அப்புறம் என்ன சாப்பிட்ற? ம், ஏதாவது. ஜூஸ் குடிக்கட்டா? ம், ஓகே. இந்தாடி. தேங்க்யூ. என்னாச்சு? மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உன்னை பார்த்தா கொஞ்சம் பாரம் குறையும்னு வந்தேன். என்னாச்சு? வீட்டில் மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னல? ஆமாம், வரிசையா 5 வரன் வந்துச்சுன்னு சொன்னியே, அதுவா? ஆமாம், அதில் நான் நேற்று ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டியா? நல்ல வேலை, ஒருத்தன் தப்பிச்சான். ஏய், என்ன ஜோக்கா? சரிடி, சொல்லு. அம்மா என்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிட்டாங்க, நானும் அவங்கள ஏசிட்டேன். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் மாட்டிக்கிச்சு. வரும்போது கூட கீழே பிளாக்கில் பார்த்தேன், என்னை பார்த்துட்டு தெரியாத மாதிரி போயிட்டாங்க. திகழ்வெளி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, மாப்பிள்ளை பார்க்கறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான விஷயம் தெரியுமா? அம்மா ரொம்ப பாவம். ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்களே, லவ் பண்ணும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு சொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஆனால் இதே அரேஞ்ச் மேரேஜ்னா அது நொட்டை இது நொட்டைன்னு அவ்வளோ குறை சொல்கிறது. அம்மா சொல்கிறது கேளுடி. நீ வேற. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? போகிற இடத்துலலாம் தலை காட்ட முடியலன்னு சொன்னாங்க. தலை காட்ட முடியலன்னா போகக்கூடாது. எப்படி போகாமல் இருக்க முடியும்? போனால் தானே உன் கல்யாணத்துக்கும் 4 பேர் வருவாங்க. ம், யார் அந்த 4 பேர்? பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அப்புறம் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க. இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லையா? 13 வயசாகி ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகலைன்னா இன்னும் வயசுக்கு வரலையான்னு கேட்கறது, ஆர்வம் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருந்தா எப்போ ட்ரெடிஷ்னல் மேரேஜ்னு கேட்கறது, கல்யாணம் முடிச்சுட்டு 1 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்கறது, ஒரு குழந்தை ஆச்சுன்னா எப்போ இன்னொரு குழந்தை பெற்றுப்பீங்கன்னு கேட்கறது. ஏன் இவங்கெல்லாம் பர்சனல் விஷயத்தில் இப்படி மூக்க நுழைக்கிறாங்க? ரீடி, நீ கோவப்படாத, அவங்கெல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் அம்மா மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசிடாத. ஓ வயசுக்கே இந்த சொசைட்டி பேசுறது கேட்டு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னா அப்போ அம்மா வயசுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்? சரி, அந்த மாப்பிள்ளை ஏன் ரிஜெக்ட் பண்ண? உங்களை ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. உங்களுக்கு ரெகுலர் மென்சஸ்ஸா இரெகுலர் மென்சஸ்ஸா? இல்லை, ஏன்னா இரெகுலர் மென்சஸ்னா ப்ரெக்னென்ட் ஆகுறதுல பிரச்சனைன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க, அதான் கேட்டேன். ஹோல்ட் ஆன். ஹலோ, யா, ஆமாம், 1 மில்லியன் பேங்க்ல போட சொன்னேன். ஆ சரி சரி, நான் இப்போ வரேன். சாரி, ஆ ஒர்க் இம்பார்ட்டன்ட், நான் இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். ஆ ஓகே, ஆ வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு. ஓகே, பாய். இப்படியா கேட்டா? இது எனக்கு ரொம்பவே அப்செட்டா போச்சுமா. சரி விடு, மீதி 4 பேர் இருக்காங்கல்ல, பாத்துக்கலாம். இல்லடி, இப்ப நான் ரிஜெக்ட் பண்ணதுதான் 4வது. நான் ஒன்னு கேக்குறேன், செவ்வாய் தோஷம் இருந்தா கல்யாணமே நடக்காதா? எந்த முட்டா பைய சொன்னது? ஜாதகங்கிறது நம்ம பிறந்த டைமை வச்சு ஒரு மனுஷன் கணிக்கிறது, அந்த கடவுள் கிடையாது. நம்ம பண்ண குட் கர்மா தான் நம்ம லைஃபை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கும். விதியை மதியால் வெல்லலாம். இந்த உலகத்தில் நம்ம கடவுளுக்கு மீறின சக்தி வேறு எதுவுமே கிடையாது. சரி, நானே கேட்குறேன், உனக்கு எப்படிப்பட்டவன் தான்? த வே ஆஃப் ஸ்பீச், பேச்சு முறை, நடவடிக்கை, ஐ கான்டாக்ட், முக்கியமாக ரெஸ்பெக்ட், இவ்வளோதான். நான் பெருசாக எதுவும் 6-packs கேட்கல. உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள கண்டிப்பாக அமையும். போய் அந்த 5வது மாப்பிள்ளையே பார்த்துட்டு வா. அவனும் சரி இல்லைனா? 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காது. பி பாசிட்டிவ். ஹலோ ஹலோ வசந்த்,
இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வேண்டாம், இல்லை எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு என்னமோ இது சரி வராதுன்னு தோணுது. காலையில் வேற அம்மா நெகட்டிவாக பேசிட்டாங்க, ஏற்கனவே பார்த்த நாலு மாப்பிளையும் எனக்கு சரி வரலை, ஸோ இதுவும் சரி வரும்னு எனக்கு தோணலை. பேசாமல் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்ட என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, நானும் எங்கள் அம்மா கிட்ட உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். சாரி சாரி ஓகே. முப்பது வயசாச்சு, இன்னுமா கல்யாணம் பண்ணல? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, வயசாகுதுல. ஓ, உங்களுக்கு செவ்வதோஷம் வேற இருக்கா? அப்ப கல்யாணம் ஆன மாதிரி தான், ரொம்ப தேடணும், பார்த்துக்கோங்க. வச்சுங்க. என்ன இப்படி கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க? பொதுவா இது என்னோட பொருளா இருந்தா நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நானா அப்படி இல்லங்க, யார் எது கேட்டாலும் கொடுத்துருவேன். அப்படியா? ஆமா. இல்ல கோல்ட் செயின் ஏதாவது போட்டிருக்கீங்களான்னு பார்த்தேன். அப்படினா ஒண்ணு இல்லங்க. எனிவே ஐம் திகில்வேணி. ஐம் வாஸ் குமார். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ டு. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன ஃபர்ஸ்ட் டைம்? சிங்கப்பூர்ல அதுவும் பீச்சுக்கு ஒரு பொண்ணு சேர்த்து கட்டி வந்திருக்காங்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. நான் முன்ன பீச்சுக்குன்னு சாரி கட்டிட்டு வரல. என்ன? இன்னைக்கு நான் ஒரு மாப்பிள்ள பார்க்க வேண்டியது. அப்புறம் எனக்கு போக பிடிக்கல, மனசு வேற சரியில்லை, இப்படியே நடந்து வந்தேன். பீச்சுக்கு வர வேண்டியதா போயிருச்சு. ஏன் நீங்கள் வர நீங்கள் பார்க்க? தெரியல, எனக்கு பார்க்கணும்னு தோணலை. ஓகே, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், தப்பாக அனுப்பிச்சிக்க மாட்டீங்களா? ம், கேளுங்க. இல்லை, மலர்விழி கயல்விழி பேர்னா கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன திகில்விழி? ஹலோ, என் பேரை கிட்டல் பண்ணுறீங்களா? என் பேரெல்லாம் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும். இப்போ புரியுது. ஏன்? இல்லை, உங்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு. ஏன்? உங்கள் கண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதான். வாவ், எல்லோரும் சைக்கிள் ஓட்டுறாங்க, நான் மட்டும் சாரி கட்டாமல் வந்திருந்தா நான் நேரம் சைக்கிள் ஓடிருப்பேன். அதனால என்ன, இப்போ ஓட்டுங்க. ஐயோ வேணாம் வேணாம், எல்லாரும் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஓகே இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். எங்க இருக்கு ரெஸ்ட் ரூம்? அங்க இருக்கு, இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன். அங்கேயா? ஓகே ஓகே.
என்னது இது? ஓட்டுங்க. நான் எப்படி ஓட்ட முடியும்? அப்ப முன்னாடி உட்காருங்க, நான் ஓட்டுறேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, அதெல்லாம் நான் ஓட்டிடுவேன். வாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே, நான் என்ன ஃப்ளேவர் வாங்கிட்டு வரணும்? உங்களுக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வாங்க. ஓகே. சாக்லேட் மில்க் ஷேக். ஆமாம். உங்களுக்கு பிடிக்குமா? ம், உங்களுக்கு பிடிக்குமா? மை ஃபேவரெட். என்ஜாய். தேங்க்யூ. ஓகே திகில், அப்போ நான் கிளம்புறேன். என்னென்னு கூப்பிட்டீங்க? திகில்னு கூப்பிட்டேன். ஏன், என்னாச்சு? இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான் என்ன அப்படி கூப்பிடுவாங்க. ஓ, அப்படியா? ஓகே, பார்க்கலாம். கிளம்புறீங்களா? ஆமாம், டைம் ஆச்சு, ஒர்க் இருக்கு. ஓ, இனிமே எப்போ மீட் பண்ண போகிறோம்? இந்த மாதிரி எங்கேயாச்சும் மீட் பண்ணிக்கலாம். அப்படியா? ம். ஓகே. அப்புறம் அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். பாய். போயிட்டான். ஹலோ. பாய். பாய்.
ஹலோ, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியா, ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. முதல்ல என் மக கிட்ட சொல்றேன் நானு. நல்ல செய்தியுமா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க போன் அடிச்சாங்க. ஒன்னும் பொண்ணு பக்கம் வரங்களாம் நாளன்னைக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா, கடவுள் இப்பதான் கண்ணை திறந்தாரு. சொல்லுங்க வசந்த், என்னாச்சு? என்னாச்சு இல்ல, நான் தான் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொன்னல. அப்புறம் ஏன் உங்க அம்மா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிருக்காங்க? நான் உங்க கண்ணல பாக்கும்போது பிடிச்சிருக்குங்கற மாதிரி தான இருந்துச்சு, அதனால தான் அப்படி சொன்னேன். எப்போ? ஹலோ ஹலோ. வசந்த்க்கு முன்னாடி குழந்தை போட்டோல வச்சிருந்தா. நீங்க எப்போ எனக்கு கால் பண்ணி என்னை பார்க்க வராதீங்க, எங்க அம்மாட்ட போய் உங்களை பிடிக்கலன்னு சொல்ல சொன்னீங்களோ, அப்பவே உங்களை பார்க்க வந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க அங்கிருந்து நடந்து வரத நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். உங்களை ஃபாலோ பண்ணேன்னு தோணுச்சு, ஃபாலோ பண்ணேன். நான் தான் மாப்பிள்ளன்னு சொல்லாம தற்செயலாக உங்களை சந்திச்சு பேசுற மாதிரி பேசினேன். அம்மா, அம்மா, ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டோமே. ஹலோ வசந்த், அம்மா வேற வீட்டில் இல்லை, இல்லைன்னா நான் கேட்டு தெரிஞ்சிருப்பேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதானே?